இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் கொதிக்க வைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க, அப்படின்னா தான் வேகிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரெண்டே ரெண்டு கப்பு வச்சு மைதா மாவு வச்சு நூடுல்ஸ் செஞ்சேன். அந்த மேகி நூடுல்ஸ் பவுடர் போட்டு செஞ்சேன். வேணா நீங்கள் வந்து நூடுல்ஸ்க்கு பதிலாக ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூளும், ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூளும், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து செய்யலாம். இதில் வந்து இந்த ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து இவ்வளோ உப்பு எடுத்துருக்கேன், உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டை ஒன்று எடுத்து போட்டிருக்கோம். இது நாட்டுக்கோழி முட்டை, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேறு முட்டை சாதா முட்டை கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுவோம். நல்லா வந்து இந்த உப்பு அந்த முட்டை எல்லாம் ஒன்றா வந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சி விடுவோம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி வச்சாச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து பூரிக்கட்டையை வச்சு சப்பாத்தி மாதிரி நல்லா நீட்டமாக இழுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சாச்சு. இப்போ வந்து வெட்டி ரெண்டு நடுவில் வந்து ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். நடுவில் வந்து இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இந்த இதை மட்டும் வச்சு இந்த பூரி இழுக்கிறத வச்சு இழுத்தரலாம். இதை மட்டும் இந்த மாதிரி மைதா மாவை கொஞ்சம் எடுத்து இதில் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இதில் இந்த பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து இந்த இதை வந்து இப்படி இழுத்து இழுத்து விடுங்க, நல்லா ஃப்ரீயாக இழுத்து விடுங்க. நல்லா இந்த பக்கமாக அப்படி இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இழுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா தடவி எடுத்துக்கணும் இந்த மைதா மாவை போட்டு நல்லா. இப்போ வந்து இன்னும் மெல்லிசாக இழுக்கணுங்கிறவங்க இன்னும் மெல்லிசாக நல்லா இழுத்துக்கலாம். நல்லா வந்து இப்போ வந்து அடுத்த பேட்சில் உள்ளதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த ஒன்று இந்த மாதிரி இப்படி வந்துடுச்சு. இதை எடுத்து இந்த தட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இங்கே இருக்கிறத எடுத்து இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லா நூடுல்ஸையும் இந்த அளவுக்கு வெட்டி வச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து கடாய் வந்து ஒன்று எடுத்தாச்சு. அதில் வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து மேகி போடுறதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. அதில் எண்ணெய் இருந்தது, அதனால எண்ணெயாக மிதக்குது. இப்போ வந்து அது வந்து நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதி கொதின்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து தூக்கி தூக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு நூடுல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்படியே எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மேகி நூடுல்ஸ் இருந்துச்சு. அந்த நூடுல்ஸில் இருக்கிற வந்து அந்த நூடுல்ஸில் இருக்கிற அந்த மசாலா எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். மேகி நூடுல்ஸ் இருக்குல்ல அந்த அதில் இருக்கிற வந்து இந்த மசாலா எடுத்து இந்த இதில் போட்டுக்கிறேன். ரெண்டு ஏற்கனவே ஒன்று போட்டேன், இப்போ ரெண்டாவது வந்து அதையும் ஒன்று போட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி கிண்டி விடணும். இப்போ வந்து எல்லாம் வந்து மேலே கீழே எல்லா இடமும் நல்லா வந்து கிண்டி கிண்டி விடணும். நல்லா மேலே கீழேன்னு ரெண்டு இது போட்டேன், ஏன்னா நிறையா இருந்துச்சு, நிறையா இருந்ததுனால ரெண்டு போட்டுட்டேன்.